ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரதிமாறன் கிச்சனில் எம்மியான ரொம்ப டேஸ்டான சிம்பிள் மெத்தடில் பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பாதாமை இது போல் 1 ஹவர் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். பாதாம் எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்குவோம், 1 கப் மில்க் எடுத்துக்குவோம், கொஞ்சமாக சால்ட்டு, இதுக்கு தேவையான குங்குமப்பூ. இந்த கப்பில் 1/2 கப் போல் நெய் தேவைப்படும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாதாமை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். இது போல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்குவோம். கடாயை வச்சு 1 கப் மில்கில் 1/4 கப் மட்டும் சேர்த்துருவோம். மீதி இருக்க மில்கில் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம், அதை சேர்த்துருவோம். பாதாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பால்லையே பாதாம் நல்லா வேகணும், அப்போ தான் ஹல்வா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் சேர்த்து வேணாலும் பாதாம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அடுத்து குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மில்க்கை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த மில்க் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், நல்லா பாதாம் நல்லா வெந்து வந்துட்டு பாதாம் நல்லா இது போல் சாஃப்டாக நல்லா பாலிலே வேக வச்சதுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும், அப்போ தான் ஹல்வா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கப் சுகரை இதில் சேர்த்துருவோம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், கட்டிகள்லாம் இல்லாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போது 2 ஏலக்காயை இது போல் பொடி பண்ணி சேர்த்துருவோம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம். 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்தா போதும், இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்தோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுத்து மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்கள், எம்மியான பாதாம் அல்வா ரெடி ஆகிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது போல் ஒட்டாமல் வந்துட்டுன்னா பாதாம் அல்வா ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து பாதாம் அல்வா ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாதாம் அல்வாவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.